ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் வீடியோ தான், பட் ரொம்ப சிம்பிளாக, முக்கியமாக நீங்கள் கேட்ட வத்தக்குழம்பு ரெசிபியோட ஒரு லஞ்ச் காம்போவாக உங்களுக்கு இந்த வ்ளாக் இருக்கும். அன்றைக்கி தம்பிக்கு ஸ்கூல்னு பார்த்திங்கன்னா ஹாஃப் டே மட்டும்தான் இருந்துச்சு. அன்றைக்கி நான் கொஞ்சம் இயர்லியாகவே எழுந்துட்டேன் அப்படின்றதுனால நானே எல்லாமே சாப்பாடெலாம் செஞ்சுட்டு அவளை நானே ரெடி பண்ணி நானே கூப்பிட்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டேன். இல்லைனா எப்பயும் வந்து அஷத் அப்பா தான் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வருவார். அன்றைக்கி அவர் கொஞ்சம் லேட்டாக எழுந்ததுனால நானே போய் கூட்டிகிட்டு விட்டுட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு அவருக்கு கொஞ்சம் கொடுத்தேன். நானும் கொஞ்சம் ஷேர் பண்ணி ரெண்டு பேருமே சாப்பிட்டோம். அன்றைக்கி மார்னிங் டிஃபன் எதுவுமே சாப்பிடல, சாப்பிட்றதுக்கே தோணலை. அந்த ஜூஸ் மட்டும் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு பக்கத்தில் இருக்கிற வாக்கிங் ஏரியாவுக்கு போயிட்டோம். அங்கே வந்து சரி ஓகே, கொஞ்ச நேரம் வந்து விளையாடிட்டு வரலாம், இல்லை வாக்கிங் மாதிரியாவது போயிட்டு வரலாம், உள்ளே இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் ரெண்டு பேருமே கிளம்பி அங்கே போயிட்டோம். அங்கே போனதுக்கப்புறம் நல்லா ரொம்ப நேரமாக விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் மைண்டே வந்து ரிலாக்ஸ் ஆச்சு. நல்லா ஜாலியாக விளையாடினதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வாக்கிங் ஏரியா போயிட்டு நல்லா ஒரு லாங் வாக் மாதிரி போயிட்டு வந்தோம். அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா வெயில் வேறு அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் ரொம்ப நேரம்லாம் எங்களால் அங்கே இருக்க முடியல. சரி ஓகே, கட கடன்னு வீட்டுக்கு போயிடலாம் சொல்லிவிட்டு அந்த வாக்கிங் ஏரியாவை சுற்றி நடந்து அதுக்கப்புறமா வீட்டுக்கு வர்றதுக்கே ஒரு 11:30 ஆகிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு. அதுக்கப்புறமா தான் நான் லஞ்சே பண்ண ஆரம்பித்தேன். நல்லா விளையாடி முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் ரெண்டு பேருமே கொஞ்சம் நேரம் நடக்கலாம், அங்கே போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி வாக்கிங் ஏரியா போயிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஆளும் கொஞ்சம் நிறைய பேர் கம்மியாக தான் இருந்தாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் ஆகிடுச்சு இல்லையா, காலையிலே போயிருந்தால் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. இது ஒரு 11 கிட்ட ஆகிடுச்சு. அதனால் சரி எப்படியும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடலான்னு கொஞ்சம் நேரம் அங்கே இருந்தோம். அன்றைக்கி வந்து February 8 வந்து லவ் ஆனிவர்சரின்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அது நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கும் நீங்கள் வந்து உங்களோட மெமரிஸை என்னோட அதில் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதுவே வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு படிக்கும்போதெல்லாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா February 8 ப்ரப்போஸ் பண்ணி February 8 வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களான்னு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது, முன்னாடியே வந்து சொல்லிட்டு தான் இருந்தாங்க, பட் நான் அதை அக்செப்ட் பண்ணாமல் ரொம்ப நாள் வந்து இழுத்துட்டேன். அதுக்கப்புறம் நேரில் பார்த்து சொல்லும்போது சரி ஓகேன்னு சொல்லி அன்றைக்கி அக்செப்ட் பண்ணனால தான் வந்து February 8 வந்து நாங்கள் ஸ்பெஷல் டேவாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது வந்து ஸோ February 14 வந்து நாங்கள் இது வரைக்கும் செலிப்ரேட் பண்ணதே கிடையாது. February 14 வந்தால் அது ஒரு நார்மல் டே மாதிரி தான் எங்களுக்கு போகும். ஸோ February 8 தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டே, லவ் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லி இது வந்து 11th ஆனிவர்சரியாக நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் செம்ம தாகமாக இருந்தது. அதனால் ஃப்ரிட்ஜில் வந்து வாட்டர் மெலன் வச்சுருந்தேன், அது கட் பண்ணி அவருக்கு பீஸ் போட்டு ஒரு பவுலில் கொடுத்துட்டேன். மீதி வந்து ஜூஸ் போட்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். ரெண்டு பேருமே தர்பூசினால் சாப்பிட்டதுக்கப்புறமா தான் நான் லஞ்சே பண்ண ஆரம்பித்தேன். லஞ்சுக்கு கடகடன்னு ஏதாவது செய்யணுமேனு சொல்லிவிட்டு முக்கியமாக நான் வந்து வத்தக்குழம்பு பண்ணுறேன்னு வேறு சொல்லிட்டேன். ஸோ கையோடு அதையும் பண்ணிடலாமேன்ட்டு நான் வந்து மோர் தாளித்ததுக்கப்புறமா ஆம்லேட்டுக்கு நான் இன்னொரு பவுலில் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாமே வந்து போட்டு முட்டை பீட் பண்ணி ஒரு உரமாக வச்சுட்டேன். சாதம் நான் ஆல்ரெடி வடிச்சிட்டேன், குக்கரில் போட்டு வச்சுட்டேன். அதனால் அது ஒரு டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வத்தக்குழம்பு மட்டும் பண்ணிட்டால் நம்மளுடைய வேலை முடிஞ்சிடும். வத்தக்குழம்புக்கு ஒரு சின்ன கடாயில் வெந்தயம், கடுகு இதெல்லாமே வந்து நல்லா எண்ணெய் ஊற்றி பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் முக்கியமாக நான் வந்து சேர்த்துருக்கேன், அதுதான் இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் சின்ன வெங்காயம், பூண்டு நிறைய சேர்த்துருக்கேன், கூடவே வந்து கருவேப்பிலை இது எல்லாமே போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் தக்காளியும் கொஞ்சம் சீரகமும் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன். அந்த பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மஞ்சத்தூள் அப்புறமா வீட்டு குழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்துப்பேன். இதில் முக்கியமாக வத்தக்குழம்பு பொடியும் வந்து நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். அதை நான் வந்து கிளிப்ஸ் எடுக்க மறந்துட்டேன், யாரும் கோச்சுக்காதீங்க. அந்த வத்தக்குழம்பு பொடி வந்து நான் ஏற்கனவே ஒரு வ்ளாகில் காமிச்சிருப்பேன், முக்கியமாக அது வந்து ஓல்டு வ்ளாகுன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த லிங்க் கிடச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள் நீங்கள். ஸோ அந்த வத்தக்குழம்பு பொடி போட்டால் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், குழம்பும் நல்லா திக்காக கிடைக்கும். உங்களுக்கு ரொம்ப தண்ணியாலாம் வச்சிங்கன்னா வத்தக்குழம்பு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது, அதனால் கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கலாம். இப்போ எல்லா பவுடரும் அந்த எல்லா பொடியும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்குனதுக்கு அப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வேக வைக்கணும். அதுக்கப்புறமா புளி தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு கடைசியாக வந்து கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். தேவையான அளவுக்கு உப்புலாம் சேர்த்துக்கோங்க, உப்பு காரெலாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன், அதில் மணத்தக்காளி வத்தல் நான் வந்து போட்டு தான் இன்றைக்கி வத்தக்குழம்பு பண்ணேன். நீங்கள் வந்து இந்த வத்தல், இந்த சுண்டக்காய் வத்தல் இருக்குல்லையா, அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் மணத்தக்காளி வத்தல் தான் சேர்த்துருக்கேன். தாளித்த மணத்தக்காளி வத்தலை வந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு தட்டில் வச்சுருக்கேன், மீதி வந்து நான் தாளித்து கொட்டிட்டேன்.
இப்போ நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சொல்லும்போது எனக்கே வந்து ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த கொஞ்சமாக எடுத்து வச்சேன் பார்த்திங்களா, அந்த மணத்தக்காளி வத்தல், அதை வந்து நல்லா பொடி பண்ணி கடைசி அதோடு சேர்த்துக்கிட்டா நம்மளோட சூப்பரான வத்த குழம்பு ரெடி ஆகிடும். சூடான சாதத்தில் அப்பளம்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதோட ஆம்லெட் நல்ல காம்பினேஷன் தான், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக சூடாக ஆம்லெட் போட்டு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்குன்றதுனால லாஸ்ட்டாக தான் நான் அதை பண்ணியிருந்தேன். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கடகடன்னு வந்தேன், சாதம் எப்படி வடித்தேன் குழம்பு எப்படி வச்சேன்னு எனக்கு தெரியவே இல்லை. அந்தளவுக்கு கடகடன்னு செய்ய வேண்டியதாக ஆயிடுச்சு. ஏன்னா தம்பியும் வேறு ஸ்கூலில் போய் கூட்டிகிட்டு வரணும், மதியெல்லாம் வந்துடுவான். வத்த குழம்பு ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிடலாம், அதனால் இந்த காம்போ வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. சாதம், வத்த குழம்பு, ஆம்லெட்டு, சைடில் வந்து கொஞ்சமாக மோர். மோர் வந்து நீங்கள் தாளித்து கொட்டி சாப்பிட்டா அதில் லைட்டாக மஞ்சத்தூளும் போட்டு தாளிச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய காம்போ. கடைசியாக நான் வந்து இந்த ஜூஸ் பண்ணேன் பார்த்தீங்களா, வாட்டர் மெலன் ஜூஸு, அதையும் வந்து லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் அந்த கிளாஸில் ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா ஒரு பார்க்குறதுக்கு ஒரு நல்ல காம்போவாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அது ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு சர்வ் பண்ணியாச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு குட்டி தூக்க தூங்கிட்டோம். ஈவினிங் ஆனதும் வந்து டீ போட்டு குடிச்சிட்டு பனானா பால்ஸ் தான் ஈவினிங் ஸ்நாக்காக செஞ்சு எல்லாருமே சாப்பிட்டோம். அந்த ரெசிபி நான் வேறு ஒரு வ்ளாகில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அன்றைக்கி நான் ரெசிபி எதுவும் எடுக்கலை, கடகடன்னு கிளம்பணுமேனு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அந்த ஜிஎம் பாளையம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது, வீர ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது, அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு தான் கிளம்பியிருந்தோம். கீழே வந்ததுக்கப்புறமா அஷதப்பாவுக்கு ஒரு கால் வந்துடுச்சு, அதனால் அவர் அங்கே பேசிகிட்டு இருந்தார். சரி அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் டைம் ஓட்டணுமேனு சொல்லி நானும் ஹர்ஷத் குட்டி கொஞ்சம் செல்ஃபியெல்லாம் கொஞ்சம் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவர் வந்ததுக்கப்புறமா கிளம்பி நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம். போகிற வழியில் செம்ம டிராஃபிக்ங்க, அது வந்து எப்படியா இருந்தாலும் வந்து இங்கே பெங்களூரில் டிராஃபிக் எந்த நேரமும் இருந்துட்டு தான் இருக்குது. அதெல்லாம் வந்து சமாளித்து ஒரு வழியாக கோயிலுக்கு போய் ரீச் ஆகிட்டோம். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ளசண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. இப்போ எனக்கு இங்கே இருக்கிறதுக்கே வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக அந்த இடமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. கோவிலும் நிறைய கூட்டமும் இருந்துச்சு, அங்கே வந்து பிரசாதமும் கொடுத்தாங்க, அது வந்து இன்னும் சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். புளியோதரை தான் கொடுத்தாங்க, பட் டேஸ்ட் செம சூப்பராக இருந்துச்சு. மூணு பேரும் நல்லா உட்காந்து புளியோதரெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா அஷதப்பா, நாங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடி அஷதப்பா தானே ஃபஸ்ட்டு இங்கே வந்தார் பெங்களூரில். அப்போ வந்து அவர் டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த ஆஞ்சநேய கோயில் தான் போய் உட்காந்து எனக்கு ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்புவாங்க. இந்த கோவில் இங்கே இருக்குது, நம்மலாம் வந்தால் இங்கெல்லாம் போயிட்டு வரணும் அப்படிலாம் என்கிட்ட சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விலாகை முடிச்சிக்கலாம். விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் ஒரு சின்ன லைக் கொடுங்க. இனி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு விலாகில் வந்து பார்க்குறது வரைக்கும் பாய்.